உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நீதிபதி ஐயாவுக்கு வணக்கம். நான் சட்டம் படிக்காதவதான். என்னால இந்த வழக்கு எண் இபி கோன் எல்லாம் எனக்கு சட்டப்படி பேச தெரியாது. நியாயம் என்னவோ அதை மட்டும்தாங்க ஐயா பேச தெரியும். உண்மை என்னவோ அதை தைரியமா சொல்ல தெரியும். என்னோட முத வாதத்தை நான் தொடங்குறேங்க ஐயா. அதுல ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க. ஐயா, எங்க அத்தை ஒரு நிரபராதி, அவங்க குற்றவாளியே இல்ல. உங்க அத்தை குற்றவாளி இல்லாம தேசியவாதியா என்ன? இது என்ன கொழாடி சண்டையா? குறுக்க பேசுறீங்க? இது கோர்ட். இங்க ஒருத்தவங்க பேசும்போது அனுமதி இல்லாம குறுக்க வாதாட கூடாது. இந்த பேசிக்கான விஷயம் கூட படிச்ச, அதுவும் சட்டம் படிச்ச உங்களுக்கு தெரியாதா? இந்த நாகரிகம் கூட உங்களுக்கு தெரியாதா? சைலன்ஸ், இது கோர்ட். இங்க கை தட்டி எல்லாம் சிரிக்க கூடாது. மன்னிச்சுங்க ஐயா. நீங்க குற்றவாளிக்கு ஆதரவா உங்க தரப்பு வாதத்தை தொடங்கலாம். ஐயா, அவங்க குற்றம் செய்யலன்னு நிரூபிக்க தான் இந்த மேல்முறையீடுக்கே அனுமதி வாங்கியிருக்கேன். இன்னும் இதுல வாதம் முடியலங்க ஐயா, தீர்ப்பும் சொல்லப்படல. அப்படி இருக்கிறப்போ எங்க அத்தையா நீங்க குற்றவாளின்னு சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியாதுங்க ஐயா. இத பாருமா, நீ ஏத்துக்கலங்கறதால உங்க அத்தை குற்றவாளி இல்லைன்னு ஆயிடுமா? இவங்க ஒரு அப்பாவி பொண்ண கொலை பண்ண கொலகாரி. ஐயா, இவங்க எங்க அத்தை எப்படி கொலகாரின்னு சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியாது. அப்போ இவர் தான் கொலை பண்ணாருன்னு நான் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? அப்படி போடுங்கண்ணு. சைலன்ஸ். சாரிங்க ஐயா. ஆதிகேசவன், அவங்க சொல்ல வரத முதல்ல சொல்லட்டுமே, அதுக்கப்புறம் உங்க நேரம் வரும்போது உங்க குறுக்கு விசாரணையை வச்சுக்கோங்க. இப்ப நீங்க உட்காருங்க பிளீஸ். சாரி யுவர் ஆனர். குற்றவாளின்னு சொன்னது தப்புதான். குற்றம் சுமத்தப்பட்டவருக்காக நீங்க உங்க வாதத்தை தொடங்கலாம். ஜட்ஜையே சரண்டர் பண்ண வச்சுட்டாயா மவ? நீ கலக்கடா தக்கம். ஐயா, எங்க அத்தை இந்த கொலையை செய்யலங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் நான் அதை தெரிய வைப்பேன். அதுக்கு முன்னாடி மாயா நல்லவ அப்பா வேணு சொல்றத இந்த கோர்ட்டும் நம்ப கூடாது. அத மத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவ ஒரு அப்பாவியான பொண்ணே கிடையாது. அவ ஒரு ஃப்ராட். அவ ஒரு பித்தலாட்டக்காரி. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஏ கட்சிக்காரர் ஒரு அப்பாவி. அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது அவதூறு பரப்புவதை இந்த கோர்ட் கண்டிக்க வேண்டும். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஒரு டாக்டரை ஒரு சூப்பரான குடும்ப குத்து விளக்கா மாத்தி வச்சிருக்கோம்லா. எப்படி? ஐயோ, பெரிய சாதனை. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த கோலமே உனக்காக தான் மிஸ்டர் மல்லிகை கடை சண்முகம். என்னது, எனக்காகவா? ஆமா, அதுக்காக தான் காலங்காத்தாலே எந்திரிச்சு தலை குடிச்சு இந்த கேலண்டர்ல இருக்கிற மாலட்சுமி மாதிரி உட்காந்து இப்படி கலர் கலரா கோலம் போட்டுட்டு இருக்குதியோ. கம்ப்யூட்டர் எனக்காகவா? நம்பவே முடியலையே. டேய் லூசு, இது வெறும் கோலம் இல்லடா. என்ன போட்டிருக்கேன்னு நல்லா பாரு. இப்படி ஒவ்வொரு எழுத்தா வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ள உச்சி வெயில் வந்துரும். அண்ணன் தான் தினர்றாருன்னு தெரியுதுலா, நீங்களே படிச்சு சொல்லிடலாம்ல. சொல்றேன்டா சொல்றேன். I will be released in 64 days னு எழுதி இருக்கேன். அனி, அப்படினா என்னது நீ? இல்ல அதுதே 64 பெற்று பெருவாழ்வு வாழ்னு இங்கிலீஷ்ல சொல்றதா? அத அண்ணன் கரெக்ட்டா தான படிச்சா? அப்படியே
லூசு, இன்னும் 64 நாள்ல இவன் கிட்ட இருந்து எனக்கு விடுதலைன்னு அர்த்தம். அனே, அந்த 100 நாள் வேலை திட்டம் இன்னும் முடியலையானே? அதுக்குதான் 64 நாள் இருக்குன்னு எழுதியிருக்கேன். நன்றி. இது என்ன பாராட்டா? தேங்க்ஸ்னு சொல்ற? இல்ல இல்ல, நான் இதோட கம்மியா இருக்கும்ல நினைச்சேன். இன்னும் 64 நாள் இருக்கா? இதெல்லாம் வெறும் நம்பர் தான்ல, இதுக்கெல்லாம் போய் சங்கடப்படுவாம்ல. நீ தல்ல இப்ப பாரு. இப்ப படியில அனே சூப்பர்னே, 164 நாள் இருக்குனே. ஓஹோ, அம்பட்டு புத்திசாலியா நீ. இப்ப பாரு. இப்ப படி, எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லு. 16 நாள் தான் இருக்கு. அது வழசு கணக்கே கரெக்டா இருந்த மாதிரி இருக்கலா. இரு, ஒரு நிமிஷம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும் வேலை போயிருச்சு. இந்த முத்துப்பாட்டி என்ன செய்வான்? என்ன செய்வான் சொல்லு. ஏற்கனவே இவனுக்கு மூக்குக்கு மேல கோபம் வரும். இந்த சனியினால வேலை போச்சுன்னா ஒன்னாலதான் எனக்கு வேலை போச்சு. இப்ப என்னாலாவும் உசுறு போகுது அப்படின்னு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு கையில சுட்டவன் நெஞ்சில சுட்டுட்டானா என்ன? எல்லாம் இவனுக்கு தேவையா? ஐயா, அப்படிலாம் எதுவும் நடக்காதீங்கய்யா. என் பொண்டாட்டிக்கிட்ட வாயை திறக்க மாட்டேங்கய்யா. அவ கேட்டா தோட்டத்தில் ஏதோ கம்பு குத்திருச்சுன்னு சொல்லிக்கிறேன்யா. ஐயா, ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்யா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இரு, இந்த ஒத்த ஓட்டு வரட்டும். அவனை உன் வீட்டுக்கு அனுப்பி உன் பொண்டாட்டியும் பேர பயல்களையும் போட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு வர சொல்லுது. உனக்கு பார்க்கணும்னு தோணும் போதெல்லாம் அதை பார்த்துக்க. மிரட்டி குடும்பத்தோட விரட்டி அடிச்சோமே, அது அம்புட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த சம்முவும் ரத்னாவும் அந்த வாத்தி பயல தேடி அவன் சொந்த ஊருக்கே போயிருக்காங்க. அங்க அவனுக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தி அதே தேதியில தை மாசம் 5 அந்த வாதிக்கும் ரத்னாவுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க. அதனால என்ன இல்ல, அதே தேதி அதே தை மாசம் 5 அந்த ரத்னா கழுத்துல நீ தாலி கட்டு. இவன் தாலிய கட்டிட்டாலும் காப்பி ஆறிடுச்சு, சூடு பண்ணி கொண்டு வர. முதல்ல இவ வாய ஓட்டக்கணும். வர வர ரொம்ப நீளுது வாய். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன பஞ்சாயத்து வச்சிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன செய்ய சொல்லுத? என்ன இந்த விஷயத்தை கேட்டோட என்ன உப்பாரி வைக்க சொல்லுதியா? அதான் சொன்னேன்ல, அவன் என்ன தேதி குறிக்கிறத அதே தேதியில நீ போய் தாலி கட்டுங்க. அப்படிதான் எப்படிப்பா? அதையும் நானே சொல்லி தரணுமா? பிறகு எதுக்கு நீ போலீஸ்காரன்? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நீ அந்த தேதியில ரத்னா கழுத்துல தாலி கட்டுத.
இல்லன்னு வையே, ஓன் துப்பாக்கி எடுத்து நானே உன்னை சுட்டு தள்ளிடுவேன், பாத்துக்க. நல்லா சொன்னீங்க. என்ன, நீங்க காப்பிய குடிங்க. இவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்ல. சுடுவேன் சுடுவேன். என்ன, எனக்கு அந்த தைரியம் இல்லைன்னு நினைச்சிட்டாலோ? அத்தனை வந்த இவளையும் சேர்த்து சுடுவேன். ஆமா, அம்புட்டு சூடு என் தலை வரைக்கும் ஏத்து வச்சிருக்கீங்க. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மேடம், சார் ரொம்ப ஸ்டைட் டைப்பா இருக்காரு. சார் கைய புடிச்சு இழுத்து உங்க பக்கத்துல நிக்க வைங்க. ஸ்மைல் வாங்க சார். மேடம் எப்படி ஸ்மைல் பண்றாங்க, அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்க சார். மாமா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒன்னு லட்சுமதா, லைட்டா தலைவலிக்குதாதான். மாமா, நமக்கு ரிசப்ஷன் தினமும் நடக்க போறது இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் தான், இன்னைக்கு ஒரு நாள் கூட சரியா இருக்க முடியாதா? அப்படி இல்ல ஸ்வேதா, கூட்டம் நிறைய இருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. மத்தபடி ஐம் ஆல் ரைட். அடுப்புக்கு தப்பிச்சு அனல்ல விழுந்த மாதிரி நம்ம கிட்ட தப்பிச்ச இவனால இவகிட்ட இருந்து தப்பிக்க முடியலையே. அங்க பாருங்க, மூணு பேரும் என்னமா டிராமா பண்ணிட்டு மேடையில நிக்கிறாங்கன்னு. நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகி உடம்ப கெடுத்துக்கிற? நடக்கிறத தடுக்க முடியலன்னா நடக்கிறத ஏத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமலா போயிட போது, பாத்துக்கலாம். என்ன சொல்ற, நகையே வேணாம்னு சொன்னப்போ அவ நடிப்பு பாத்தீங்களா? அப்பா, சிவகிட்ட நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க அண்ணியும் இந்த மாதிரி நாடக காரியம் தான் நம்புறாங்க. சரி விடு பவானி, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். எப்படியோ சரதா மணமேட வரைக்கும் வந்தாச்சு. ஆதி இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ ஒரு அம்மாவா ஆதிக்கு செய்ய வேண்டிய கடமைய நீ செஞ்சிட்ட. நீங்க சொல்றதும் உண்மைதான். இந்த ஒரு நாளுக்காக தான் இத்தனை வருஷம் என் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு நான் காத்துட்டு இருந்தேன். எனக்கு அப்புறம் ஆதிய என் மருமக ஸ்வேதா நல்லா பாத்துப்பான்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. உன்னோட நேர்மையான மனசுக்கு நீ நினைச்சபடியே உன் பையனுக்கு நல்லதே நடக்கும். அடுத்த வருஷம் பேரப்புள்ளைய கொஞ்சம் தயாரா இரு. ரெண்டு பேரும் ஜோடி பொருத்தமும் பிரமாதமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அச்சோ, ஸ்வேதா வந்துட்டானா? இப்ப என்ன பண்றது? இனி இவங்களை மண்டபத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு போறதான் ஒரே வழி. பரதி, நீங்க தப்பா நினைக்கலனா கடைசியா ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? காலையில முகூர்த்த மாலை வாங்கிட்டு வர போகணும். அது ஆதிக்கனோட கிஃப்ட். நீங்களும் லதாவும் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், கண்டிப்பா போலாம். இருங்க. ஏய் லதா, தப்பிச்ச. ஏய், இங்க வா. என்ன, இங்க வாடி. யோ பாரதி. பாரதி, நீங்க ரெண்டு பேரும் வெளியில என் காருக்கு பக்கத்துல வெயிட் பண்ணுங்க. நான் போய் கார் கே எடுத்துட்டு வந்துறேன். ஓகேவா? ஓகே சார். லதா, ஏய் வாடி இங்க. இறடி வர. என்ன பாரதி, இது காஞ்சிபுரத்திலே இருந்திருக்கலாம். ஏய் நீ கோச்சுக்காத. எம்டி ஒரு முக்கியமான வேலை சொல்லியிருக்காரு. இங்க என்ன எடுபடி பாக்கிறதுக்கா வந்திருக்கோம்? பேசாம வாடி, பக்கத்துல தானே எம்டியே வேலை செய்யறாரு. உனக்கு என்ன, வா. போலாம், வா வா.
ஐயோ, தமிழ் உள்ளதா இருந்தா அவகிட்ட சொல்லாம வந்துட்டேன். அவ எங்க உன்ன கவனிக்கிறான் பா, என்ன டான்ஸ் ஆடுறான். சரி, நீங்க இரு, நான் உள்ள போய் என்னோட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு அப்படியே தமிழ் கிட்ட சொல்லிட்டு வந்துறேன். ஒருவேளை அவ வரேன்னு சொன்னா கூட்டிட்டு வந்துரு. சரியா? சரி, ஓகே, கூட்டிட்டு வந்துறேன். இந்த நிகழ்ச்சியில அடுத்ததா சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி சென்னை சார்பாக ஸ்டாஃப்ஸ் அனைவரும் மேடையில ஏறுறாங்க. இங்கு சாரதா குரூப் ஆஃப் சென்னை சார்பாக ஸ்டாஃப்ஸ் அனைவரும் இந்த சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி ஆதி அவர்களுக்கும் ஸ்வேதா அவர்களுக்கும் திருமண வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதோடு சென்னை ஸ்டாஃப்ஸ் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி ஆதிக்காக வாங்கிட்டு வந்த இந்த அழகான ரோஜா மாலையை இருவருக்கும் அணிவித்து தங்களை பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள். சாரதா குரூப் ஆஃப் கம்பெனியின் எம்டி ஆதி அவர்களையும் ஸ்வேதா அவர்களையும் உங்களது பொன்னான கரங்களால் கைத்தட்டி வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எப்பா, என்னப்பா சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி ஆதியோட கல்யாணத்துக்கு வந்துட்டு எல்லாரும் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா கைத்தட்டி பாட்டு பாடி அவங்களை வாழ்த்துங்கப்பா. சாரதா குரூப் ஆஃப் கம்பெனியின் எம்டி ஆதி அவர்களின் கல்யாணத்துக்கு வந்திருக்கிற எல்லாருமே இருந்து மணமக்களை வாழ்த்திட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும் இங்க பார், நீ சந்தோஷமா இரு. இந்திராவோட ஆட்டம் இதோட க்ளோஸ் ஆயிடும். அப்பா, இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்திராவும் போயிடணும், அவ அக்காவும் போயிடணுங்க. இந்த வீட்டுல எனக்கு தான் முதல் குழந்தை பிறக்கணும். என் குழந்தைக்கு நீங்க தான் பேரே வைக்க போறீங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமாண்டி, எல்லாமே நான் தான் செய்ய போறேன். நீ ஹாப்பியா இருக்கேமா? அப்ப சரிங்க, நான் போய் என் வீட்டுக்காரரை கவனிக்கிறேன். போ. போடி, போய் நல்ல கனவு காணு. உனக்கு குழந்தை பிறக்கணுமா? பொறக்காதுடி, பொறக்காது. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரதுக்கு நான் விடமாட்டேன். என் அக்கா குடும்பம் நல்லாவே இருக்க கூடாது. நான் தனி மரமா நிக்கிற மாதிரி என் அக்காவும் தனி மரமா நிப்பா. அதுக்கு தடையா இருக்கிறது இந்த இந்திரா மட்டும்தான். அவளை மட்டும் வெளியே துரத்திட்டா என் அக்காவை நடு தெருவில் நிக்க வைக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அக்கா, ஏன் வாழ்க்கைய அழிச்சல? உன் வாழ்க்கைய அழிக்காம நான் ஓய மாட்டேன். இந்திராவோட நிலைமை யாருமே யோசிக்கல. ஏற்கனவே மூணு நாளா ஏகப்பட்ட பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு அவ எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கா. அதுவும் இன்னைக்கு கையில அடிபட்டு மயங்கி விழற வரைக்கும் போயிடுச்சு. இப்போதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரா. அவளை போய் இன்னும் திட்டி அழ வச்சு டென்ஷன் ஆக்கிட்டாங்க. நாளைக்கு எப்படி எக்ஸாம் எழுத போறான்னு தெரியல. ஐயோ, விடுறி என்ன? எங்கம்மா போற? ஐயோ, மாப்பிள்ள கிட்ட நான் நியாயம் கேட்க போறேன். என்ன பண்ண போற நீ?
நான் போய் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன வழின்னு கௌதம் கிட்ட கேட்க போறேன். அம்மா, அவர் எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அம்மா இல்லம்மா, நான் உன்னை அதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன். நீ போக கூடாது. நீ யாரடி? நேத்து மழையில முளைச்ச காளா என்ன சொல்றிய நீ? போதும், நீ உன் வாழ்க்கையில மண்ணளி போட்டுக்கிட்டதெல்லாம் போதும் டி. இப்ப என்ன தடுக்காத, நான் போய் கேக்கணும். விடு அம்மா, நான் சொல்றேன்ல, கண்டிப்பா கௌதம் கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட கேட்க கூடாது. இது ஏன் மேல சத்தியம்? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும் இங்க பார், நீ சந்தோஷமா இரு. இந்திராவோட ஆட்டம் இதோட க்ளோஸ் ஆயிடும். அப்பா, இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்திராவும் போயிடணும், அவ அக்காவும் போயிடணுங்க. இந்த வீட்டுல எனக்கு தான் முதல் குழந்தை பிறக்கணும். என் குழந்தைக்கு நீங்க தான் பேரே வைக்க போறீங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமாண்டி, எல்லாமே நான் தான் செய்ய போறேன். நீ ஹாப்பியா இருக்கேமா? அப்ப சரிங்க, நான் போய் என் வீட்டுக்காரரை கவனிக்கிறேன். போ. போடி, போ போய் நல்ல கனவு காணு. உனக்கு குழந்தை பிறக்கணுமா? பிறக்காதுடி, பிறக்காது. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரதுக்கு நான் விடமாட்டேன். என் அக்கா குடும்பம் நல்லாவே இருக்க கூடாது. நான் தனி மரமா நிக்கிற மாதிரி என் அக்காவும் தனி மரமா நிப்பா. அதுக்கு தடையா இருக்கிறது இந்த இந்திரா மட்டும்தான். அவளை மட்டும் வெளியே துரத்திட்டா என் அக்காவை நடு தெருவில் நிக்க வைக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அக்கா, ஏன் வாழ்க்கையை அழிச்சல? உன் வாழ்க்கையை அழிக்காம நான் ஓய மாட்டேன். இந்திராவோட நிலைமையை யாருமே யோசிக்கல. ஏற்கனவே மூணு நாளா ஏகப்பட்ட பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு அவ எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கா. அதுவும் இன்னைக்கு கையில அடிபட்டு மயங்கி விழற வரைக்கும் போயிடுச்சு. இப்போதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரா. அவளை போய் இன்னும் திட்டி அழ வச்சு டென்ஷன் ஆக்கிட்டாங்க. நாளைக்கு எப்படி எக்ஸாம் எழுத போறான்னு தெரியல. ஐயோ, பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன வழின்னு கௌதம் கிட்ட கேக்க போறேன். அவர் எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அம்மா இல்லம்மா, நான் உன்னை அதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன். நீ போக கூடாது. நீ யாரடி? நேத்து மழையில முளைச்ச காளா என்ன சொல்றிய நீ? போதும், நீ உன் வாழ்க்கையில மண்ணளி போட்டுக்கிட்டதெல்லாம் போதும் டி. இப்ப என்ன தடுக்காத, நான் போய் கேக்கணும். விடு. அம்மா, நான் சொல்றேன்ல, கண்டிப்பா கௌதம் கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட கேட்க கூடாது. இது ஏன் மேல சத்தியம்? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, இப்படி புரியாத பொண்ணா இருக்கேடி. என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? உன் வாழ்க்கை இந்திரா இது. இப்படி கண்ணு முன்னாடி வாழ்க்கை வீணா போகிறத பார்த்து பெத்த வயிறு பத்து எரியுதுடி. சொன்ன கேளு இந்திரா, நான் மாப்பிள்ள கிட்ட போய் கேக்குறேன்டி. சொன்னா கேளுமா? கௌதம் இதுல என்னமா பண்ணுவாரு? அவரு அவர் அம்மாக்காக கட்டுப்பட்டவருமா? சம்பந்தி அம்மா மட்டும்தான் பத்து மாசம் சுமந்து பெத்தாங்களா? நான் உன கஷ்டப்பட்டு பெக்கலையா? அவர் அம்மாவை காயப்படுத்த கூடாதுன்னு அவரு நினைக்கிறாருல்ல. நானும் உனக்கு அம்மா தானே இந்திரா. உன் வாழ்க்கை பாழா போகிறத நான் எப்படி விடுவேன்? Ah
என்னடி செய்ய சொல்ற? உன் துடுக்கத்தனத்தை பார்த்து உன் அப்பா உன திட்டும் போதெல்லாம் நான் என்னடி செய்ய முடியும் சொல்லு? எப்படியாவது என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் வேண்டாத சாமி இல்லடி. நீ தூரமா இருந்தாலும் என் பொண்ணு நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறபடி இப்படி ஆயிடுச்சேடி. அம்மா அம்மா அழாதம்மா அழாதம்மா அழாத. இங்க பாரு இந்திரா, நீ நல்ல பொண்ணு தானே? அம்மா ஒண்ணு மாப்பிள்ள கிட்ட கேட்க மாட்டேன், என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு கேக்குறேன். அவரு நல்லவரடி, என்ன புரிஞ்சுக்கு வருமா? என்ன விட இந்திரா, இப்ப வச்சு என் பேச்ச கேளுமா? சரியா? இல்லம்மா இல்ல. நீ ஏன் கஷ்டத்தை நினைக்கிற? ஆனா எனக்கு கௌதம் தாம்மா முக்கியம். பாவம்மா, எனக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு தெரியுமா? என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. இத்தனை நாள் எக்ஸாம்ஸ்க்காக நான் பட்ட கஷ்டத்தை விட அவர் எடுத்துக்கிட்ட அக்கறை தாம்மா அதிகம். கௌதம்க்கு என்னால எந்த கஷ்டமும் வரக்கூடாதுமா, அதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேம்மா. என்ன இந்திரா, இப்படி நீயே உன் வாழ்க்கைய கெடுத்துக்கிறியடி. அம்மா, இப்ப நீ போய் கேட்டா என்ன தெரியுமா ஆகும்? கௌதம்க்கு என் மேலயும் பாசம் இருக்கு, அதே மாதிரி அத்தை மேலயும் பாசம் இருக்குமா. ரெண்டு பேர்லயும் யார் பக்கத்துல நிக்கிறதுங்கிற குழப்பத்துல அவரே நின்னுட்டு இருக்காருமா. நீயும் போய் கேள்வி கேட்டு அவரை கஷ்டப்படுத்தாதம்மா, பிளீஸ்மா. என்னடி இது? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, இப்படி புரியாத பொண்ணா இருக்கேடி. என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? உன் வாழ்க்கை இந்திரா இது. இப்படி கண்ணு முன்னாடி வாழ்க்கை வீணா போகிறத பார்த்து பெத்த வயிறு பத்து எரியுதுடி. சொன்ன கேளு இந்திரா, நான் மாப்பிள்ள கிட்ட போய் கேக்குறேன்டி. சொன்ன கேளுமா? கௌதம் இதுல என்னமா பண்ணுவாரு? அவரு அவர் அம்மாக்காக கட்டுப்பட்டவருமா? சம்பந்தி அம்மா மட்டும்தான் பத்து மாசம் சுமந்து பெத்தாங்களா? நான் உன கஷ்டப்பட்டு பெக்கலையா? அவர் அம்மாவை காயப்படுத்த கூடாதுன்னு அவரு நினைக்கிறாருல்ல. நானும் உனக்கு அம்மா தானே இந்திரா. உன் வாழ்க்கை பாழா போகிறத நான் எப்படி விடுவேன்? என்னடி செய்ய சொல்ற? உன் துடுக்கத்தனத்தை பார்த்து உன் அப்பா உன திட்டும் போதெல்லாம் நான் என்னடி செய்ய முடியும் சொல்லு? எப்படியாவது என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் வேண்டாத சாமி இல்லடி. நீ தூரமா இருந்தாலும் என் பொண்ணு நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறபடி இப்படி ஆயிடுச்சேடி. அம்மா அம்மா அழாதம்மா அழாதம்மா அழாத. இங்க பாரு இந்திரா, நீ நல்ல பொண்ணு தானே? அம்மா ஒண்ணு மாப்பிள்ள கிட்ட கேட்க மாட்டேன், என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு கேக்குறேன். அவரு நல்லவரடி, என்ன புரிஞ்சுக்கு வருமா? என்ன விட இந்திரா, இப்ப வச்சு என் பேச்ச கேளுமா? சரியா? இல்லம்மா இல்ல. நீ ஏன் கஷ்டத்தை நினைக்கிற? ஆனா எனக்கு கௌதம் தாம்மா முக்கியம்.
பாவம்மா, எனக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு தெரியுமா? என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. இத்தனை நாள் எக்ஸாம்ஸ்க்காக நான் பட்ட கஷ்டத்தை விட அவர் எடுத்துக்கிட்ட அக்கறை தாமா அதிகம். கௌதம்க்கு என்னால எந்த கஷ்டமும் வரக்கூடாதுமா, அதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேம்மா. என்ன இந்திரா, இப்படி நீயே உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறியடி. அம்மா, இப்ப நீ போய் கேட்டா என்ன தெரியுமா ஆகும்? கௌதம்க்கு என் மேலயும் பாசம் இருக்கு, அதே மாதிரி அத்தை மேலயும் பாசம் இருக்குமா. ரெண்டு பேர்லயும் யார் பக்கத்துல நிக்கிறதுங்கிற குழப்பத்துல அவரே நின்னுட்டு இருக்காருமா. நீயும் போய் கேள்வி கேட்டு அவரை கஷ்டப்படுத்தாதம்மா, பிளீஸ் மா. என்னடி இது? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னால முடியல தாத்தா, மனசு வலிக்குது, மனசுல அன்பரசிய சுமந்துகிட்டு எப்படி தாத்தா என்னால அனன்யா கூட வாழ முடியும்? நீ நல்லா இருக்கணும்னு பண்ற, நீ நல்லா இருக்கணும்னு பண்றன்னு சொல்லி சொல்லியே எனக்கு பிடிக்காததெல்லாம் அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அம்மா காஸ்ட்லி அம்மா, எனக்கு எல்லாமே விலை உயர்ந்ததா தான் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா அது எதுலயுமே எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இவங்க பண்றது பத்தாதுன்னு அந்த அன்பரசி வேற என் கழுத்துக்கு தூக்கு கயிறு மாறி இந்த கல்யாணம் வந்து நிக்கிற இந்த நேரத்துல கூட அவளுக்கு என்ன பிரச்சனை, ஏன் என்னை விட்டு விலகி போறான்னு சொல்லவே மாட்டேங்கிறா தாத்தா. எனக்கு எனக்கு லிட்டரலி நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு தாத்தா. ஈகோ எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போகும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் தாத்தா, ஆனா அம்மா பண்றதெல்லாம் பார்க்கும்போதுதான் எனக்கே அது ரியலைஸ் ஆகுது. இன்னைக்கு எனக்கு அனன்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அம்மா ஜெயிச்சதுதான் நினைக்கலாம். நாளைக்கு என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமா எல்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்க தான் அதிகமா வருத்தப்படுவாங்க. எல்லாமே என் கையை மீறி போன மாதிரி இருக்கு தாத்தா. தாத்தா தாத்தா நீங்க பேசுறீங்களா? சந்திர 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 தாத்தா என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. சந்திர 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 சந்திர. ஐயோ இவ்வளவு நாள் பேச முடியாம இருந்த நீங்க இப்ப பேசும்போது அம்மா பெரியோ இல்ல ஏன் பெரியோ சொல்லாம ஏதோ சாண ஆரம்பிக்கிறீங்களே. ஐயோ தாத்தா, யார் தாத்தா அது சொல்லுங்க. சந்திர சந்திர சந்திர. தாத்தா நீங்க சந்திரசேகரங்கள் பேர் சொல்றீங்களா? நம்ம சந்திரசேகர் இருக்கார்ல? ஆமா, அவருடைய ஃபர்ஸ்ட் வைஃப் பத்தி ஒரு விஷயம். சந்திர 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 அங்கிளை பத்தி தாத்தா ஏதோ சொல்ல வராருன்னு நினைக்கிறேன், ஆனா அவரால் பேச முடியல. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தீபா தான் பல்லவின்னு தெரிஞ்சா உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வெடிக்குமே. நீங்க நினைச்சத சாதிச்சுக்குவீங்க, ஆனா தங்க முட்டை இடுற வார்த்தை நாங்க ஏன் இருக்கணும்? உண்மை எங்க அத்தைக்கு தெரிஞ்ச பின்னாடி
தீபா நிச்சயமா கார்த்திக் லைஃப்ல இருக்க மாட்டா. அப்புறம் தீபா அவங்க அப்பா வீட்டுக்கு தான் நிரந்தரமா வந்தாகணும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை வச்சு நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சுக்க முடியாதா? தீபா பாத்தீங்க? தீபா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனா, ஆபீஸ் போற மாதிரி தான் கிளம்பி போனா. ஆபீஸ்கா? என்னாச்சு கார்த்தி? இல்ல இன்னைக்கு ஹாலிடே ஆச்சு. ஓ, இன்னைக்கு ஹாலிடேவா? தீபா கிளம்பி போனப்போ நான் தோட்டத்துல நின்னுட்டு இருந்தேன். அவ போனத பார்த்த சரி ஆபீஸ்க்கு தான் போறான்னு நினைச்சேன். ஆபீஸ்க்கு இல்லைன்னா ஒருவேளை கோவிலுக்கு போயிருப்பா. நீங்க வேணா ஒரு கால் பண்ணி பாருங்களேன். சரிங்க, நான் பேசிக்கிறேன். சரி. என்ன பாட்டி, ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? என்னடா இவ்ளோ பேசுற இவ, நம்மள எதுக்கு கார்த்திக் கிட்ட சொல்ல சொல்றா? இவளே சொல்லாமேன்னு தோணுதா? அவளை வச்சு இத்தனை கச்சேரி பண்ண நீங்க சொன்னா டவுட்டே இல்லாம கார்த்தி நம்புவான். ஆனா நான் சொன்னா போய். ஐஸ்வர்யா, நீ புத்திசாலின்னு நினைக்கலாம், தப்பு இல்ல. ஆனா நீ மட்டுமே புத்திசாலின்னு நினைக்காத. நீயா இந்த விஷயத்த சொன்னா பல்லவிங்கிற டிராமாவை அரங்கேத்தினது நீதாங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்புறம் தீபாவோட சேர்த்து உன்னையும் உன் மாமியாரு கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவாங்க. அதுக்கு பயந்து தானே போன்ல சொல்ல வேண்டிய விஷயத்த இப்படி நேர்ல வந்து குள்ளா போட்டு பேசுற? நேர்ல பார்த்து பேசினா மரியாதையா இருக்குமே நினைச்சு வந்தா இப்படி குள்ளா போடுறேன்னா சொல்றீங்களே பாட்டி. ஆமா ஆமா, நீ ரொம்ப மரியாதை தெரிஞ்சவதா. சரி பாட்டி, இப்ப நீங்க சொல்ல முடியுமா முடியாதா? அன்னைக்கு தீபா பாட வரமாட்டேன்னு சொன்னதும் நீங்க என்ன கூப்பிட்டு யோசனை கேட்டீங்கல்ல, இப்ப நீங்க எனக்கு இந்த உதவி பண்ண கூடாதா? சரி ஐஸ்வர்யா, நீ சொல்ற மாதிரி இப்ப உண்மைய சொன்னா நீ நினைக்கிற மாதிரியே எல்லாமே நடக்கும்னு என்ன நிச்சயம்? ஒருவேளை இப்படி நடந்துட்ட ஏங்க இப்படி பண்ணீங்க? எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? சாரி சார். எனக்கு இந்த வாய்ஸ் எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. இது உங்களோட வாய்ஸ் தான் தெரிஞ்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். இது எனக்கு எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? நீங்க என்ன புரிஞ்சிக்கவே இல்லல்ல கார்த்திக் சார். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மேடம், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சி அமிக்கி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு அப்படியே சிஏ மெல்ல மெல்ல ரிலீஸ் பண்ணிக்கிட்டு ஏவ லைட்டா தொடுங்க. என்ன இதுக்கு பாக்குறீங்க? எவ்வளவு பக்காவை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க எல்லாம் எந்த நம்பிக்கையில கார் ஓட்ட கத்துக்க வந்தீங்க? ஹலோ தீபா, இறங்கி வாங்க. என்ன கேட்டீங்க? எந்த நம்பிக்கையில கார் ஓட்ட கத்துக்க வந்தாங்கன்னா, முதல்ல எந்த நம்பிக்கையில நீங்க டிரைவர் ட்ரெயின் பண்ண வந்தீங்க? புதுசா வர்றவங்களுக்கு இப்படிதான் சிஎம்க்கு பிஎம்க்கு பயமுறுத்துவீங்களா? ஏங்க, ஒரு சிம்பிளான விஷயம் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா எக்ஸ்பிளைன் பண்ணி பயமுறுத்துறீங்க? முதல்ல புதுசா கார் ஓட்ட கத்துக்க வரவங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஓட்டி காட்டுங்க, அதுக்கப்புறம் தான் அவங்கள ஓட்ட சொல்லணும். இந்த பேசிக் விஷயமே தெரியாம நீங்களாம் எப்படிங்க ட்ரெயின் பண்ண வந்தீங்க? ஹலோ, முதல்ல நீங்க யாரு? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. போங்க சார், எப்படி கத்துக் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். வந்துட்டாரு. என்ன தீபா, இவங்ககிட்டயே கத்துக்கிறீங்களா? வேணா சார். போலாமா? ஹலோ ஹலோ, என்னோட கஸ்டமரை நீங்க எப்படி கூப்பிட்டு போவீங்க? ஹலோ, அவர் என் புருஷன்.
நீங்க போங்க. சார், நீங்க எப்படி சார் இங்க வந்தீங்க? நீங்க தான் ரெண்டு மூணு நாளா டிரைவிங் கத்துக்கணும்னு சொல்லிட்டே இருந்தீங்க. நம்ம ரூம்ல டிரைவிங் ஸ்கூலோட ஃபார்ம் வேற பார்த்தேன், அதை வச்சுதான் இங்க வந்தேன். சரி, என்ன திடீர்னு கார் ஓட்டுறதுக்கு ஆர்வம்? சும்மா தெரிஞ்சுக்கலாமே தான் சார். கார் ஓட்ட தெரியுமா? அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் எப்படி சாப்பிடணும்னாவது உனக்கு தெரியுமா? ஏ சார், நான் கார் ஓட்ட கத்துக்கலாம் தானே? ஏங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கத்து கொடுத்துருக்க மாட்டேனா? என்னங்க, நான் சொல்லி கொடுக்கலாம்ல, என்கிட்ட கத்துப்பீங்கள? சரி வாங்க, இருங்க ஒரு நிமிஷம். ஃபீஸை பத்தி பேசவே இல்லை. எங்க, நான் ட்ரெயின் பண்ண போறேன், சம்பளம் இல்லாம எப்படி? என்ன, நீங்க மட்டும் எப்படி கராரா ஆபீஸ்ல சம்பளம் பேசுனீங்க? அப்ப நானும் கேப்பேன்ல. கொடுத்துட்டா போச்சு. இந்த ட்ரெயினர் கொஞ்சம் காஸ்ட்லிங்க, கொடுப்பீங்களா? எவ்வளவுன்னு சொல்லுங்க, இப்பவே என் வீட்டுக்காரரோட பர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்துறேன். எனக்குனா அவர் ஒண்ணு சொல்ல மாட்டாரு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும்? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபை வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, நீங்க பண்றது பெரிய தப்புமா? அப்படினு அந்த சக்தி சொலசரி அனுப்பிச்சாளா? அவையாமா சொல்லணும். அம்மா, எனக்கே நல்லா தெரியும் உங்களை பத்தி. நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிற ஆளே கிடையாது. ஆனாலும் நீங்க இப்படி பண்ணிருக்கீங்கம்மா, ஏமா? இத பாரு வெற்றி, நான் பண்ணதெல்லாம் மீனாட்சி அம்மா குடும்பத்தோட நல்லதுக்காக தான். அந்த சக்தி உண்மைய தெரிஞ்சுக்காம உங்க அப்பா வீட்டுக்கு உள்ள வச்சிட்டாடா. ஏண்டா, அவ புஷ்பாவை மட்டும் உள்ள வச்சிருந்தா கூட நான் இவ்வளவு பெருசா எடுத்துருக்க மாட்டேன்டா. ஆனா உங்க அப்பாவையே உள்ள வைக்க நினைச்சது ரொம்ப பெரிய தப்பு வெற்றி. அப்பாவையே உள்ள தூக்கி வச்சிட்டான்னு சொல்லி இந்த உலக அவளை நாளைக்கு என்னடா சொல்லும்? ஓ, அதுக்காக நீங்க வந்து பொய் சாட்சி சொன்னீங்களா? நீங்க பாரு வெற்றி, பொய் சாட்சின்னு யாரா சொன்னா? டேய், அந்த புஷ்பா அவ பையன் மேல சத்தியம் பண்றாடா, நான் கொலைய பண்ணலன்னு. இவன் மேல சத்தியமா சொல்றேன், நான் மீனாட்சிக்கு விஷம் குடுக்கல குடுக்கல குடுக்கல. அம்மா, அவ என்ன வேணா பண்ணிட்டு போட்டுமா, ஆனா நீங்க சொன்னது உண்மையா பொய்யாமா? பொய்தானமா? கோர்ட்ல ஏறி புஷ்பா உங்க கூடவே இருந்தான்னு சொன்னது பொய்தானமா? இப்படி பொய் சாச்சி நீங்க சொல்லாமாமா? டேய், சும்மா பொய்யி பொய்யின்னு சொல்லாதடா. நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அந்த பொய்யவே சொன்னேன், அதுல என்ன தப்பு இருக்கு? எதுமா நல்ல விஷயம்? கொலை பண்ண பார்த்தவங்களுக்கு விடுதலை வாங்கி தந்தது நல்ல விஷயமா? என்னடா திரும்ப திரும்ப அவதான் சொல்றாளேடா, நான் கொலையே பண்ணலன்னு. அம்மா, சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. அவ ஆயிரம் சொல்லுவா, நீங்க உடனே நம்பிடுவீங்களா? நீங்க கோர்ட்ல சாட்சி சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? என் பையன் பொய் சொல்றவன் அர்த்தமா? ஆமாமா, அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தது சக்தி மட்டும் கிடையாது, நானும் தான். நான் தான் அவனை கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சம்மா. அம்மா, அவன் என் கண்ணு முன்னாடியே சொன்னாமா அவங்க ரெண்டு பேருக்கு இந்த கொலையில சம்பந்தம் இருக்குன்னு. நீங்க என்னடானா, அப்படிலாம் எதுவுமே நடக்கலன்னு சாட்சி சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நான் போய் சொல்லிட்டேன்னு தானே அர்த்தம்? இத பாரு வெற்றி, நீ தேவையில்லாம குழப்பிட்டு இருக்க. நான் பண்ணது மீனாட்சி அம்மாவோட நல்லதுக்காக தான். ஹே, இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. புரியாதுமா? எனக்கு புரியவும் வேணாம், ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா புரியுதுமா? நல்லா புரியுது. எங்க அம்மா கோர்ட் ஏறி போய் சொல்லிட்டாங்கன்னு மட்டும் நல்லா புரியுதுமா? சத்தியமா சொல்றமா, ஆனா நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பஞ்சாயத்துல கால் மேல கால் போட்டு கெத்தா தீர்ப்பு சொல்ற நீங்க இப்படி கோர்ட்ல மாத்தி பேசுவீங்கன்னு சத்தியமா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? என் அம்மாவா இப்படின்னு நினைச்சு நினைச்சு என் மனசே ரணமா இருக்குமா? கோர்ட்ல ஏறி புஷ்பா உங்க கூடவே இருந்தான்னு சொன்னது பொய்தானமா? பஞ்சாயத்துல கால் மேல கால் போட்டு கெத்தா தீர்ப்பு சொல்ற நீங்க இப்படி கோர்ட்ல மாத்தி பேசுவீங்கன்னு சத்தியமா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா?
ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பூஜா, புஷ்பா, உங்க அம்மா எல்லாருமே ஒன்னு சேர்ந்துட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அது புரியாம தான் நீ மண்ட காஞ்சிட்டு இருக்கேன், சொல்லு. டேய், அது ரொம்ப சிம்பிள்டா. நான் தான். என்ன கார்னர் பண்றாங்க? உன்ன கார்னர் பண்றதுக்கு இவ்வளவு தூரமா பண்ணுவாங்க? புஷ்பாவும் பண்ணுவா, பூஜாவும் பண்ணுவா. அத கேட்டு இப்போ உங்க அம்மாவும் பண்றாங்க. ஏய், இத கேக்க கேக்க இன்னும் பயங்கரமா கோவம் வருதுடி. நீ டென்ஷன் ஆகாத வெற்றி, உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். நீ எங்க அம்மா கிட்ட பேச போறியா? ஆமா. அத்தை இப்படி பூஜாவையும் புஷ்பாவையும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாமே தப்பா போயிடும். அதுக்கு முன்னாடி அத்தை கிட்ட நான் பேசி ஆகணும். ஏய், அதெல்லாம் வேண்டாம். அம்மா ஏன் மேலே கோவமா இருக்காங்கடி? இப்ப நீ அங்க வந்து நின்னா அவங்க பொறுமையா எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா நான் பொறுமையா பேசுவேன் விட்ரி. அவங்க எப்படி வேணா கோவமா பேசிக்கட்டும். நான் கோவப்படாம எல்லாத்தையுமே அத்தைக்கு தெளிவா எடுத்து சொல்லுவேன். சொல்லியே ஆகணும், இல்லனா இந்த பிரச்சனை தீரவே தீராதா. ஏய், இல்ல சக்தி, வேண்டாம், இது சரிப்பட்டு வராது. யாரு? அம்மா தாண்டி கூப்பிடுறாங்க. பேச. ஏய், எங்க இருக்கன்னு கேப்பாங்க. அதான் என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறேன். ஏன் யோசிக்கிற விட்ரி? என் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லு. பேசு. அம்மா சொல்லுங்கம்மா. எங்கடா இருக்க? இங்கதாம்மா, சக்தி கூட பேசிட்டு இருக்கேன். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க பேசலான்னு நீங்களே சொல்லுங்க. இல்லனா இப்பவே கிளம்பி நான் நம்ம வீட்டுக்கு வரேன்னாலும் நான் ரெடி. ஏய், என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னடி இருக்கு? நிறைய இருக்கத்த, அதெல்லாம் நான் போன்ல சொல்ல முடியாது, நேர்ல தான் சொல்ல முடியும். நேர்லலாம் வேண்டாம், எதுனாலும் போன்ல சொல்றதா இருந்தா சொல்லு, இல்லைன்னா வேண்டாம். அத்தை, நீங்க போனை கட் பண்ணாலும் நான் நேரா நம்ம வீட்டுக்கு வரதான் செய்வேன். நான் உங்ககிட்ட வந்து பேசதான் செய்வேன். என்ன ஆனாலும் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசி ஆகணும். சரி, எங்கன்னு சொல்லு, நானே அங்க வரேன். 5 நிமிஷத்துல நானே அங்க வரேன். அப்படி என்னதான் நீ என்கிட்ட பேசுறங்கறத நானும் பாக்குறேன். வேண்டாத, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எங்க வரணும்னு சொல்லுங்க, நானே வரேன். ஏ, அம்மா என்ன சொன்னாங்க? 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிருக்காங்க. சரி வா, நானும் வரேன். நீ பேசும்போது நானும் கூட இருக்கேன், அதான் உனக்கு நல்லது. வேண்டாம் விட்ரி, அத்தை கிட்ட நான் தனியா பேசணும். ஏய், என்ன சொல்றடி? சொன்ன கேளு விட்ரி, நான் பாத்துக்கறேன். நீ இருந்த டென்ஷன் ஆவ, ஏதாவது திட்டுவ. நாங்க மட்டும் பேசிக்கிட்டா பொம்பளைங்களுக்குள்ள பேசிக்கிட்டோன்னு முடிஞ்சிரும். நீ இதுல தலையிட வேண்டாம். என்னால உனக்கும் உங்க அம்மாவுக்கும் பிரச்சனை வர வேண்டாம். சக்தி, ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடாம சக்தி. நான் உங்க அம்மா கூட சண்டை போடுவேன்னு பயப்படுறியா? அதான் சொன்னல விட்ரி, பொறுமையா தான் பேச போறேன். கண்டிப்பா சண்டை போட மாட்டேன். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இவன் எதுக்கு இப்ப கால் பண்றா? போன்ல யாருடா? ஃபாரின் கால் மா. ஃபாரின் காலா? எடுத்து பேசுடா. ஏன் இவ்வளவு யோசிக்கிற? பேசுறம்மா, பேசுறேன். ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஹலோ, எங்க இருக்கீங்க? எங்க, என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லுங்க. எங்க, ஏன் இவ்வளோ அர்ஜென்டா பேசுறீங்க? ஃப்ளைட் பிடிச்சி எங்கேயாவது போக போறீங்களா? ஆமா, எங்கேயோ கிணத்துக்குள்ள உட்காந்து பேசுற மாதிரி இருக்கே.
எங்க இருக்கீங்க? ஹலோ, ஏங்க முதல்ல எதுக்காக கால் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நான் இப்பதான் வீட்டில இருந்து கிளம்ப போறேன். நீங்க இப்படியே விஷயத்த சொல்லாம பேசிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் லஞ்சுக்கு தான் வருவேன். பரவாயில்லையா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், எங்க மெஸ்ல காய்கறி மளிகை சாமான்லாம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. நீங்க நேரா அண்ணாச்சி கடைக்கு போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க. ஏங்க நானா? என்ன, நீங்க தான்? எப்பயும் குட்டி தானங்க போவான். அவன் தான் போவான், ஆனா இன்னைக்கு நீங்க போங்க. வேணும்னா நான் பழனி அண்ணன அப்படியே அண்ணாச்சி ஸ்டோருக்கு அமுச்சு விட்டுறேன். நீங்க நேரா அங்க போயிருங்க, சரியா? என்னாச்சுடா? அம்மா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். சரி போறங்க, லிஸ்ட் எல்லாம் அவங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு பழக்கமாகும். நாளைக்கே நீங்க தனியா போனா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க பழகிக்கணும். ஐயோ, நேரம் காலம் தெரியாம இவ வேற, அம்மா வேற பாத்துக்கிட்டே இருக்காங்களே. சரி சரி, நான் சொல்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. யார்கிட்டடா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? அம்மா சாரிமா, கிளைண்ட்மா. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ், ப்ளீஸ் டெல் மீ நவ், ஐ வில் நோட் இட் டவுன். வெங்காயம் 5 கிலோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக் ஆர் ஸ்மால்? Which one you want? என்னங்க திடீர்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறீங்க? நம்ம எப்பவுமே சமையலுக்கு யூஸ் பண்றது பெரிய வெங்காயம் தானே, அதே வாங்கிக்கோங்க. ஓகே, தென் வாட் ஆர் தி அதர் திங்ஸ் யூ வாண்ட்? Can you send a list to my number please? உங்களுக்கு என்ன ஆச்சுனே தெரியல, சம்பந்தமே இல்லாம ஏன் கிட்ட போய் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கீங்க? நான் லிஸ்ட பழனி அண்ணன் கிட்ட கொடுத்து அனுப்புறேன், நீங்க அவரு கூட போய் வாங்கிட்டு வந்தா மட்டும் போதும். நான் வைக்கிறேன். தேங்க் யூ. என்னாச்சு? யா யா, அப்சல்யூட்லி சார், நோ ப்ராப்ளம். லெட் ஒன் டைம் ஜஸ்ட் மீட் ஃபார் த டின்னர் அண்ட் தென் வி வில் டிஸ்கஸ் அபவுட் எவ்ரிதிங். ஓகே யா, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை, ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, நீ சொன்னது கரெக்ட் தாமா? அது நல்ல நன்னாதான். அவரு ஏமா இங்க இருக்காரு, அதுவும் கோழி வேலை பாக்குற மாதிரி? ஒன்னும் புரியலையே. அதாண்டி எனக்கும் ஒன்னும் புரியல. வீட்ல இருந்து கோட் ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பி வந்துட்டு இங்க இப்படி கூலி வேலை செய்யறவ மாதிரி டிரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு பையெல்லாம் தூக்கிட்டு போறான். இந்தாங்கண்ணே, இந்த புடி சில்லற கொடுப்பா. இந்த வந்துட்டேன். இந்தாங்கண்ணே, வாங்கண்ணே, சரி வாங்க. இந்த வர்றேன், வாங்க தம்பி. அதெல்லாம் வேண்டாண்ணே, நீங்களே குடிங்க. குடிங்க தம்பி. அட வேண்டாண்ணே சொல்றேன். வாங்க தம்பி, சொன்னா கேளுங்க, வாங்க. வீட்ல அவனோட கப்ல தான் தண்ணி குடிப்பான், அவனோட தட்டுல தான் சாப்பிடுவான். இங்க என்னடா அண்ணா, தெருவோர கடையில நிறுத்தி எதையோ குடிச்சிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ தலையே சுத்துது. இது நம்ம நலன் தானா? என்ன தம்பி, எப்படி பிரமாதமா இருக்கா? நல்லா இருக்கே, வெரி நைஸ். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு. அப்புறம் தம்பி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நானும் போராடிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு சரியான நேரம் அமையல. ஆனா இப்ப நீங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, கேக்கவா? என்ன பில்டப் எல்லாம் கொடுக்கறான், என்ன கேட்க போறான், இதையாச்சும் கண்டுபிடிச்சிட்டானா என்னன்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல தம்பி, நீங்க பெரிய பணக்கார பையன், பெரிய குடும்பம்னு சொன்னாங்க.
ஆனா ஏதோ கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க இப்படி வந்து வேலை பாக்குறிய. ஆனா அன்னைக்கு நீ மெஸ்ல சமைச்சது உன் நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது நீ கத்துக்கிற வந்த மாதிரியே தெரியலையே, வேற எதையோ எதிர்பார்த்து வந்த மாதிரில தெரியுது. அதே சமயம் வேற எதையோ எடுத்துட்டு போக வந்த மாதிரியும் தெரியுது. என்ன அண்ணன் சொல்ற சரிதானே? ஏன் அப்படி சொல்றேன்னா, என் கணிப்பு எப்பவும் சரியாத்தான் இருக்கும். ஏன்னா என் வளர்ப்பு அப்படி. அண்ணே என்ன, ஏதோ ஊர்க்காரரு நல்லா பழகிறீங்கன்னு பார்த்தா ஒரு டவுட்டாவே தான் பேசிட்டு இருக்கீங்க. என் மேல நம்பிக்கை இல்லையானே, போங்கண்ணே. என்ன தம்பி பட்டுன்னு கோபப்படுறீங்க? ஊருக்கார இல்ல, எனக்கு எதையும் மனசுல வச்சு பழக்க இல்ல, அதுதான் கேட்டுட்டேன். ஆனா நீ பதறத பார்த்தா அண்ணே வாங்கண்ணே போலாம். சரி சரி. அம்மா 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 அண்ணா அப்படியே போறாருமா? நேர பாத்துப்போ. ஏய் இன்னைக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கானு நாம கண்டுபிடிக்கணும். வா நம்ம ஃபாலோ பண்ணலாம். டிரைவர் அந்த ட்ரைசைக்கிளை ஃபாலோ பண்ணுங்க. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க இன்னும் காணோம்? என்னன்னு தெரியலையே. ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க. இதோ பண்றேன். கால் போகலையே. டைம் வேற ஆயிக்கிட்டே இருக்கு. போக மாட்டேங்குதுமா. என்னங்க இது, இத்தனை வருஷமா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னு இந்த கோயிலுக்கு வந்து மூணு கல்யாணம் ஆன ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க கையால நம்ம பொண்ணு கையில கங்கண கயிறு கட்டி பரிகாரம் பண்ணலாம்னு வந்தோம். ரெண்டு ஜோடி தான் வந்திருக்காங்க, இன்னும் ஒரு ஜோடி வரலையே. இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றதுனே ஒண்ணும் தெரியலையே. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். என்னம்மா மூணு ஜோடி சொல்லிருந்தேன், இன்னொரு ஜோடி வரலையா? வந்துகிட்டே இருக்காங்க சாமி. ராகு காலம் வர்றதுக்குள்ள நம்ம பரிகாரத்தை முடிக்கணும். அந்த ஜோடி எப்ப வருவாங்க? இப்ப வந்துருவாங்க சாமி, வந்துட்டே தான் இருக்காங்க. நான் வெயிட் பண்ணலாம், ஆனா அவ வர்றதுக்குள்ள ராகு காலம் வந்துருத்துன்னா பரிகாரமே நடக்காம போயிடும் பாத்துக்கோங்க. இப்ப வந்துருவாங்க சாமி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏங்க அங்க ஒரு ஜோடி நிக்கிறாங்க பாருங்க. ஏங்க அவங்கள பார்த்தா இப்பதான் கல்யாணம் ஆன ஜோடி மாதிரி தெரியுது. பேசாம அவங்க கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொல்லி உதவி கேட்கலாமா? அவங்கள வச்சு நம்ம பொண்ணோட பரிகாரத்தை பண்ணிரலாங்க. வாங்க போவோம். ஒரு நிமிஷமா. சாரி. என் பொண்ணுக்கு 30 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலமா? இந்த கோயில்ல மூணு தம்பதிகளை வச்சு ஒரு பூஜை பண்ணா சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும்னு சொன்னாங்க. ஆமா சார், அதுக்கான ஏற்பாடுலாம் ரெடியா இருக்கு சார். இப்ப ரெண்டு ஜோடி தான் இருக்காங்க, ஒரு ஜோடி வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க வர நேராகுங்கிறதால ஐயர் ராகு காலம் வந்துடும், சீக்கிரம் முடிச்சாகணும்னு சொல்றாரு. அதனால நீங்க ரெண்டு பேரும் பூஜையில வந்து கலந்துகிட்டு இந்த பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சு கொடுங்க சார். மேடம் நாங்க சாமி கும்பிட்டு போலாம் தான் வந்தோம். எனக்கு கொஞ்சம் அவசரமா வெளியே போகணும் மேடம். ஆமாங்க, நாங்க அவசரமா வெளியே போகணும். ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும்மா. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு நாங்க ஏறாத கோயில் இல்லம்மா. இந்த கோயில்ல இந்த பரிகாரத்தை செஞ்சா கண்டிப்பா கல்யாணம் ஆயிடும்னு சொன்னாங்கம்மா. கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார், ஒரு 10 நிமிஷம் தான் சார், அதுக்கு மேல நேரம் ஆகாது. பூஜையை முடிச்சுட்டு என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நீங்க உடனே போயிடலாம் சார், ப்ளீஸ் சார். கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். மா ப்ளீஸ் மா, உங்க கால்ல வேணும்னாலும் விழுறேன். மேடம் என்ன பண்றீங்க? என்னங்க சரி, பாவம் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சரி வா. ரொம்ப நன்றி மா. ரொம்ப நன்றி சார். வாங்க சார். ரோமங்களம் பிராப்தி ரஸ்து. சொல்லுங்கம்மா. உங்க கலந்துக்கு வாங்க. ஆமாங்க சாமி. வாங்கோ இப்படி வந்து உட்காருங்க.
ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அப்படி இல்லக்கா, இத சால்வ் பண்ண வேண்டியது என்னோட கடமை. எப்பாடுபட்டாவது சீக்கிரமா அந்த பிரச்சனையை நான் முடிச்சிருவேன். மகா, சொல்லுங்க விக்ரம். மகா, நீ ஐஸ்வர்யா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். நீ அவகிட்ட ஏதோ பிரச்சனை, அதை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீ. அது என்ன பிரச்சனை? விக்னேஷ பத்தின உண்மை விக்ரம்க்கு தெரிஞ்சிருச்சோ? என்ன மகா, அமைதியா இருக்க? என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணும்னா கேளு, நான் செய்யறேன். அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் இதெல்லாம் கேட்டாரு, எந்த அளவுக்கு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியலையே. ஐஸ்வர்யாவோட ரகசியம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். இவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? மகா, என்ன இவ்வளவு யோசிக்கிற? எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை விக்ரம். எனக்கு வேற என்ன பிரச்சனை இருக்க போகுது? நமக்குள்ளேயே ஆயிரம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. மேபி அதை பத்தி அக்கா கிட்ட பேசி புலம்பிட்டு இருந்திருப்பேன் போல. நீங்க அதை தப்பா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மகா, நீ போய் சொல்ற. கண்டிப்பா அது உனக்கு எனக்குமான பிரச்சனை இல்லைன்னு நீயே உன் வாயால் ஐஷு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தத நான் தெளிவா கேட்டேன். கண்டிப்பா அது வேற ஏதோ ஒரு பிரச்சனை தான். அது மட்டும் இல்ல, ஒரு நாள் நீ வீட்டுக்கு வெளியில யாரோ ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். யாரா இருந்தாலும் வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு வந்துதானே பேசுவ. ஆனா இன்னைக்கு யாருக்குமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வெளியிலே வச்சு பேசி அனுப்பிட்டு வந்தியே. யார் அந்த ஆளு? அவரும் நீயும் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டதை நானே பார்த்தேன். நீ ஐஸ்வர்யா கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னதுக்கும் அந்த ஆளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இவ்வளவு தூரம் விக்ரம் என்ன கவனிக்கிறாரா? ஆச்சரியமா இருக்கே. எனக்கு என்னன்னு பொறுத்தானே இவரோட குணம். ஆனா அப்படியெல்லாம் இல்லாம என் விஷயத்துல உண்மையான அக்கறையோட எனக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மோட்டிவோட தான் என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கிறாரு. பேசாம உண்மையை இவர்கிட்ட சொல்லிடலாமா? சொன்னா நிச்சயமா விக்னேஷுக்கு கொடுக்க வேண்டிய 500,000 இவரே கொடுத்துருவாரு. பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடும். சொல்லலாமா? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இனி என் லைஃப்ல உனக்கு இடமும் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா நமக்கு டிவோர்ஸ் ஆகலனா நீங்க எல்லாம் தேடினாலும் கிடைக்காத தூரத்துக்கு நான் போயிருவேன். அது மட்டும் உறுதி. நான் இங்க இருக்கணுமா இல்ல கண்ணு கெட்டாத தூரத்துக்கு போகணுமான்னு நீதான் முடிவு பண்ணணும். இந்த பேப்பரும் கையெழுத்தும் எங்களை பிரிச்சிடும்னா அப்புறம் எங்க காதலுக்கு என்ன மரியாதை? நாங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன மரியாதை? சஞ்சய், எனக்குள்ள இருக்கிற காதல் அவளுக்குள்ளயும் இருக்கும்னு நான் நம்புறேன். என்னைக்கா இருந்தாலும்
அந்த காதல் எங்களை சேர்த்து வைக்கும். சஞ்சய் வேணாண்டா, கையெழுத்து போடாதடா. டேய் சஞ்சய், சஞ்சய், சஞ்சய் சொன்னாங்க. சஞ்சய், சஞ்சய், என் மனசுல காதலும் இல்ல, நாம சேர போறதும் இல்ல. கையெழுத்து போட்டதுக்கு நன்றி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.